மரத்தின் அடியில் அமர்ந்திருந்த நியூட்டன் தலையில் ஆப்பிள் விழும்போது ஈர்ப்பு விசை பற்றிய கருத்துக்கள் அவருக்குள் தோன்றின என்ற கதை காலங்காலமாக சொல்லப்பட்டு வருகிறது. ஆனால் இந்த கதை உண்மையல்ல, அது ஒரு கற்பனையே. ஆனால் ஆப்பிள் போன்ற பொருட்கள் நேராக பூமியில் உழுவதை பற்றி நிச்சயமாக அவர் சிந்தித்திருப்பார், பல்வேறு ஆராய்ச்சிகள் கூட செய்திருப்பார். அப்படி ஆராயும்போது அவை ஏன் மேல் நோக்கியோ அல்லது இடப்பக்கம் நோக்கியோ அல்லது வலப்பக்கம் நோக்கியோ செல்லாமல் பூமியை நோக்கி வருகிறது என்பதை நிச்சயமாக சிந்தித்திருப்பார். அந்த சிந்தனையின் விளைவுதான் நியூட்டனின் ஈர்ப்பு விசை விதி. அண்டத்தில் உள்ள அனைத்து பொருட்களும் மற்ற பொருளை ஒரு குறிப்பிட்ட விசை கொண்டு ஈர்க்கிறது. இரண்டு பந்துகளை எடுத்துக்கொள்வோம். முதல் பந்தின் நிறை M1 எனவும் இரண்டாவது பந்தின் நிறையை M2 எனவும் எடுத்துக்கொள்வோம். பொருட்களின் நிறையை அதிகரிக்கும் போது ஈர்ப்பு விசை அதிகரிக்கிறது. இதுபோல பொருட்களுக்கு இடையே உள்ள தூரத்தை அதிகரிக்கும் போது ஈர்ப்பு விசை குறைகிறது. ஈர்ப்பு விசைக்கும் நிறை மற்றும் பொருட்களுக்கு இடையே உள்ள தொலைவு ஆகியவற்றுக்கு இடையே உள்ள தொடர்பை நியூட்டன் ஆராய்ந்தார். பொருட்களுக்கு இடையே உள்ள ஈர்ப்பு விசையானது அவைகளின் நிறைகளின் பெருக்கற்பலனுக்கு நேர்த்தகவிலும் அவைகளுக்கு இடையே உள்ள தொலைவின் இருமடிக்கு எதிர்த்தகவிலும் இருப்பதை கண்டுகொண்டார். அதனை ஒரு சமன்பாடாக கொண்டு வந்தார். இந்த சமன்பாட்டை தான் நாம் நியூட்டனின் ஈர்ப்பு விதி என்று அழைக்கிறோம். அண்டத்தில் உள்ள பொருட்களின் ஒவ்வொரு துகளும் பிற துகளை ஒரு குறிப்பிட்ட விசை மதிப்பில் ஈர்க்கிறது. அவ்விசையானது அவைகளின் நிறைகளின் பெருக்கற்பலனுக்கு நேர்விகிதத்திலும் அவைகளின் மையங்களுக்கு இடையே உள்ள தொலைவின் இருமடிக்கு எதிர்த்தகவிலும் இருக்கும். இதுவே நியூட்டனின் ஈர்ப்பு விதியாகும். ஆகவே விசையானது M1 M2 நேர்த்தகவிலும் R2 எதிர்த்தகவிலும் அமையும். இந்த ப்ரொபோர்ஷனாலிட்டியை ஒரு ஈக்குவல் டுவாக மாற்றும்போது நமக்கு ஒரு மாறிலி கிடைக்கிறது. அந்த மாறிலி ஜி. இந்த ஜியை புவி ஈர்ப்பு மாறிலி என்று அழைக்கிறோம். இதன் மதிப்பு 6.674 × 10⁻¹⁰ நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் பர் கிலோகிராம் ஸ்கொயர் ஆகும். இந்த சமன்பாட்டில் ஜியின் மதிப்பு மிகவும் சிறியதாக இருப்பதனால் ஈர்ப்பு விசை உணரப்பட வேண்டுமானால் இரண்டு நிறைகளின் மதிப்பும் மிகவும் அதிகமாக இருக்க வேண்டும். அந்த அதிக நிறை கோள்களுக்கு இருப்பதால்தான் கோள்களிடம் ஈர்ப்பு விசை காணப்படுகிறது. ஒவ்வொரு கோள்களுக்கும் ஈர்ப்பு விசை இருக்கும். நிலவுக்கும் புவிக்கும் இடையே உள்ள ஈர்ப்பு விசைதான் நிலவை பூமியை சுற்ற வைக்கிறது. அந்த ஈர்ப்பு விசையின் விளைவினால்தான் கடல் நீரில் அலைகள் உருவாகின்றன. இதுபோல சூரியனுக்கும் பூமிக்கு இடையேயும் ஒரு ஈர்ப்பு விசை இருக்கிறது. சூரியனுக்கும் பூமிக்கும் இடையே உள்ள தொலைவு மிக அதிகமாக இருப்பதனால் ஈர்ப்பு விசை குறைகிறது. இதனால் நிலவின் ஈர்ப்பு விசையைப் போல சூரியனின் ஈர்ப்பு விசையை பூமியில் இருக்கும் நம்மால் உணர இயலவில்லை. ஆகவே நியூட்டன் இரண்டு பொருட்களுக்கு இடையே ஈர்ப்பு விசை இருக்கும் என்று தனது விதியில் கூறுகிறார். இரண்டு மனிதர்களுக்கிடையே ஈர்ப்பு விசை இருக்குமா என்ற சந்தேகம் உங்களுக்கு இப்போது வரலாம். நிச்சயமாக ஈர்ப்பு விசை இருக்கும். F = G × M1 M2 / R2. இதில் ஜியின் மதிப்பு மிகவும் சிறியதாக இருக்கும். கோள்களை ஒப்பிடும்போது மனிதர்களின் எடையும் மிகவும் சிறியதாக இருக்கும். எனவே இரண்டு மனிதர்களுக்கிடையே உருவாகும் ஈர்ப்பு விசையின் மதிப்பு அளவில் மிகவும் சிறியதாக இருக்கும். 100 கிராம் ஆப்பிளை கையில் தூக்கி பிடிப்பதற்கு தேவையான விசைதான் 1 நியூட்டன். இரண்டு மனிதர்களுக்கிடையே உருவாகும் ஈர்ப்பு விசையானது இந்த 1 நியூட்டனை விட மிகவும் குறைவாக இருக்கும். இரண்டு மனிதர்களுக்கிடையே ஈர்ப்பு விசை இருந்தாலும் அது மிகவும் சிறியதாக இருப்பதனால் அதனை உணர முடியாது. இப்போது ஏதாவது இரண்டு பொருட்களுக்கிடையே ஏற்படும் ஈர்ப்பு விசையை நியூட்டனின் ஈர்ப்பு விதியை பயன்படுத்தி கண்டுபிடித்து பாருங்கள். அது நம்மால் உணரக்கூடிய அளவில் இருக்கிறதா என்பதை சிந்தித்து பாருங்கள். 1 நியூட்டன் விசையோடு அதை ஒப்பிட்டும் பாருங்கள்.